ராகவல் இது மர்மதேசம் சொல்லுங்க திரு சிவாஜி என்னதான் நடந்துச்சு மிஸ் கீதா இட் ஹேப்பன் டு மீ இன் 1990 என்னன்னா என்னோட கசன் வந்து என்னோட பக்கத்து வீடு ஸோ நாங்களும் என்னோட என் கசன் வந்து பினாங்கில் ஒரு இடத்துல இருந்தோம் ஸோ கசன் வந்து எங்கள் மாமா மகன் அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து அவர் சடன் டெத் இறந்துட்டாரு அப்போ ஐ திங்க் பிஃபோர் கருமாதிக்கு முன்னே நடந்த கதை இது ஒரு 10 நாள் இருக்கும் அவர் இறப்பு முடிஞ்சு 10 நாள்ல நம்ம எங்க வீட்டுல இருக்க அவங்க வீட்டு பக்கத்து வீடு ஸோ இன்னும் உங்க துக்கம் வீட்டு தான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ரொம்ப வரலாம் ரொம்ப சோகத்துல இருக்கும் போது சோகத்துல இருந்தாங்க பாடியா நான் கொஞ்சம் வந்து எல்லாமே கதை அந்த கதை இந்த கதை சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு அது போபியானாலயா இல்ல அந்த மாதிரி நடந்ததுக்கு காரணம் எனக்கு தெரியல என்ன ஆச்சுன்னா வந்து அவங்க வீட பக்கத்து வீட்டுல பக்கத்து வீடு ஸோ இன் பிட்வீன் அவங்க வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் வந்து ஒரு கனெக்டிங் டோர் மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ அந்த கனெக்டிங் டோர் அப்புறம் எங்க வீட்டு டோர் வந்து இன்னொரு லீவிங் ஹாலுக்கும் கிச்சன் தென் ஒனி டாய்லெட் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நான் எங்க வீடு நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் தான் நான் மேல இதுக்கு போக மாட்டேன் மேக்கடிக்கல போய் படுக்க மாட்டேன் என்ன வீடு டபுள் ஸ்டோரி ஸோ மேலே போகும்போது நான் கீழே ரூம்ல படுத்துருவேன் சொல்லி எங்க அம்மா தான் எங்க கூட இருப்பாங்க ஸோ அந்த நைட் என்ன ஆச்சுன்னா வந்து டாய்லெட் ஃபோரஸ் ஒரு ஃபீல் பயம் ஒரு பக்கம் மனசுல ஏன்னா அந்த இன்சிடென்ட் பார்த்து நடந்துச்சு எங்க ரெண்டாவது வாங்கி கூட ரொம்ப க்ளோஸ் வந்துட்டு எங்கடா அந்த கதவு கிட்ட என்ன சொல்லி போகணும் அது பயம் என் மைண்ட்ல இருந்துச்சு அப்புறம் நான் ஏஞ்சி நான் அம்மா கூப்பிடலான்னு பார்த்தேன் பட் ஐ டோன்ட் வாண்ட் டிஸ்டர்ப் டூ ரொம்ப லேட் நைட் மணி ஒரு 3 மணி இருக்கும் வடிகால அப்ப சரி நாமளே போய் ரொம்ப நான் ஏஞ்சி நடந்து போயிட்டு அந்த கதவு தொடர்ந்தேன் ஓ மை காட் நான் நினைச்சது அங்க நெசமாலே நான் நினைச்சதா இல்ல என்னோட இன்ஸ்டிங் சொல்லிச்சா அதனால அங்க இருந்தேன் அது எதுவுமே எனக்கு ப்ரிடிக் பண்ண முடியல அங்க கதவு கிட்ட அவன் நிக்கிறான் நிக்கிறோன்னா நான் திருப்பி போயிடலாமா இல்ல என்ன போலாம டக்குன்னு என் கையை அவன் பிடிச்சிட்டான் ஒண்ணுமே செய்ய முடியல என் கூட வான் சொன்னல என்னை விட்டு நான் வரல என்ன வரல கூட இல்ல நான் ரொம்ப ஒண்டி இருக்கேன் எனக்கு வந்து லோன்லியா இருக்கேன் கூட வா பயப்படாத பயப்படாத என் கூட வான்ட்டு அவன் ரிவர்ஸ்லயே அந்த ஸ்டேஸ் அந்த தாங்கப்படி மேல ஏறி என்ன ஃபர்ஸ்ட் ஃபுல்லோ மேல கூட்டிட்டு போறான் அப்ப அப்படியே நான் சொன்னேன் விட்டுருன்ட்டு அந்த கிரீப் ரொம்ப கிராஸா பிடிச்சிருக்கேன் கையை பிடிச்சி என்னை அப்படியே கூட்டிட்டு போறான் அப்படி கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போகும்போது அவனை ஏசுறதுக்கோ எனக்கு மனசு இல்ல அதனால அவன் கூட நான் போயிட்டு நான் எப்படிதான் அந்த டைம்ல நான் யோசிக்கிறேன் எப்படி இது நம்ம எஸ்கேப் பண்றது இல்லைன்னு அந்த டைம்ல வந்து நான் மதுரை இருந்தா நினைச்சேன் அப்படி லைன்ல இருங்க பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பேசலாம் மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364-491-3333 உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்ல இருக்குங்க SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம் ராகவில் இது மர்ம தேசம் திரு சிவாஜி அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய கசன் இறந்து போய் அவருடைய வீட்டில் அவருக்கு நடந்த ஒரு சம்பவம் இது சரி நீங்கள் தாங்கப்படி மேலே நடந்து போயிட்டுருக்கீங்க உங்களுடைய கசன் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு மேலே போயிட்டுருக்காரு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சார் அப்புறம் நான் என்ன செஞ்சேன் நான் உடனே நான் மனசில் ஒரு ஒரு ஃபியூ செகண்டில் வந்து ஐயா என்னை காப்பாற்றுங்க ஐயா நான் வந்து என் மனசில் நினைச்சேன் நான் அது மறு நிமிஷமே அவர் டக்குன்னு வந்து அங்கே நின்றாரு மேலே வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு ஒரு சுருட்டு அடிச்சுட்டு தலப்பாக கட்டியிருந்தாரு ரூபத்துக்கு அப்படி நின்றாரு அவர் வந்து கிராஸ் பண்ணகையோட அந்த கிரீப் அப்படியே என் கையை விட்டு அப்படியே போனிச்சு நான் பார்த்தேன் அப்படி அந்த காத்து மாதிரி போனதை நான் பார்த்தேன் அப்புறம் அவர் கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ செகண்ட் அவரும் மறைஞ்சிட்டாரு நான் இப்ப சொன்னா கூட எனக்கு உடம்பு இப்ப சுத்துச்சு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் பாருங்க அதான் வருவான்ட்டு எனக்கு ஒரு பயமா இருந்துச்சு இதுக்கு நடக்கும் நான் எதிர்பார்க்கல அதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை பத்தி எங்கேயாவது போய் விசாரிச்சீங்களா என்ன ஏது அப்படின்ட்டு யாருக்கிட்ட சொல்லல அம்மா கிட்ட அப்புறம்
சொன்னேன். அப்புறம் சொன்னாங்க யூஸ்வலி நாங்கள் ஒரு கோயிலுக்கு போவேன் அவங்க. அப்புறம் அவர்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரின்ட்டு அம்மா கூட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பயந்து தான் பையன். நான் சொன்னாங்க அப்படியே இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு எனக்கும் அவர்கிட்ட நான் நேராக கேட்டேன் இது உண்மையா இருக்குமாட்டுன்னு. அப்புறம் அவர் சொன்னாரு அந்த ஆத்மா வந்து அன்டில் இந்த கருமாக்கு முடிஞ்ச வரைக்கும் இருக்கும் அந்த மாதிரி வந்து பாக்குறது அந்த மாதிரி இருக்கும் சொன்னாங்க. பட் அது உங்க கூட மேபி ரொம்ப க்ளோஸா இருந்தவாசி அவன் பிரயத்தனை விட்டு காமிச்சிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க ஒரு மாசத்துக்கு 12 மணிக்கு மேல வந்து எங்க வழியா போனேன்னு சொல்லிட்டாங்க. எங்க போனாலும் 12 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும்னு. ஆனா உங்களை ஏன் மேல கொண்டு போனாரு அப்படின்னு எதுவும் தெரிஞ்சுதா? மேல சொன்ன வார்த்தை அதுதான் என் கூட வந்துருன்னு. சோ அதனால மேல கூட்டிட்டு போயிருந்தா என்ன ஆகும் அதெல்லாம் எனக்கு தெரியல. ஓகே, உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். மோஸ்ட் வெல்கம். இந்த மாதிரி மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்காங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364491333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ணுங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்ல இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.